கோவை மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த விவசாயி 52 வகையான மிளகாய் சாகுபடி செய்து அசத்தி வருகிறார். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் விதைகளை சேகரித்து மேட்டுப்பாளையத்தில் தனது சொந்த நிலத்தில் 52 வகையான மிளகாய் செடிகளை பயிர் செய்துள்ளார் விவசாயி விஸ்வநாதன். சாகுபடி மட்டுமின்றி இதில் மகசூல்களையும் அதிகரித்து காண்பித்து அசத்தியுள்ளார். ரகத்திற்கு ஏற்ப தனித்தனியாக நல்ல விலை கிடைப்பதால் இதனை பிற விவசாயிகளும் முயற்சித்து பார்த்து பலன் பெறலாம் என்று கூறுகிறார் விஸ்வநாதன். அதாவது இந்தியாவில் பல மாநிலங்களிலுமே பல பருவநிலை மாறுது, கால சூழ்நிலை மாறுது. குளிர் பிரதேசத்துல ரொம்ப அதிகமாக காரமுள்ள மிளகாயத்தை பயன்படுத்துவாங்க அவங்க சமையலுக்கு. சில சமவெளியில் பார்த்தீங்கன்னா காரம் இல்லாத மிளகாயை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி இருக்கிற நுகர்வோருக்காக, பயன்பாட்டுக்காக, மக்களுடைய தேவைக்காக பல மிளகாய்களை உற்பத்தி பண்ணுறாங்க. அது இங்கே நாங்கள் ஆய்வு பண்ணிகிட்ருக்கிறோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமாக செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம்.